ஸோ இன்னைக்கு உங்கள்ல இருந்து ஒருத்தர் நம்மளோட அடுப்பங்கரை ஷோக்கு வந்து சூப்பரா சமைக்க போறாங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வரப்போற கெஸ்ட் யாரு, என்ன ரெசிபியோட வந்திருக்காங்கன்னு வாங்க பாத்துருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் பூர்ணிமா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கள்? ஃபைன். ஹவ் அபௌட் யூ? நான் இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன். ஸோ மிஸ்ஸஸ் பூர்ணிமா சொல்லுங்க, ஸோ என்ன பண்ண போறீங்க எங்களுக்காக? அமிர்தம். அவரோட பேரே நல்லா இருக்கு, தமிழ் அமிர்தம் கூட சொல்லிக்கலாம். ஆஹா, அது வந்து ஒரு கொங்கனி டிஷ், கோவன் டிஷ். அடடா சூப்பர். ஸோ நம்ம வந்து அமிர்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பா. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் நமக்காக அமிர்த் அப்படின்ற ஒரு கோவன் டிஷ் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அமிர்த் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அமிர்த் செய்ய தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் ஒரு கப், வெல்லம் ஒரு கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளரி விதை தேவையான அளவு, ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை. அமிர்த் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ அதை எப்படி சமைக்க போறாங்கன்றத பார்த்துடலாம். ஸோ பூர்ணிமாமா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஏற்றிட்டு, ஓகே, இந்த 1 கப்பு பரங்கிக்காய் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு அதை எடுத்து போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஓகே, அதுக்கு ஈக்குவலாக தூள், வெல்லம், வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுட்டு அதுவும் போட்டுட்டு. ஓகே, நான் கூட பரங்கிக்காயை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மாம்பழம் கொண்டு வந்திருக்காங்களே சீசன் இல்லாமல் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இனி இப்போ இதை மூடி வச்சிடணும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லியே. உங்களை பற்றி சொல்லுங்க, பூர்ணிமா அப்படின்ற பர்சன் யாரு, ஏன் வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து கோவன் டிஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுங்க. கோவன் டிஷ்னா எங்களோட ஊரே கோவா தான். எங்களோட மதர் டங், எஸ் பட் பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஹியர். ஆனால் என்னோட மதர் டங் கொங்கனி. நாங்கள் வீட்டில் எங்களோட சமையல் தான் நாங்கள் பண்ணுவோம் எப்போவுமே. அதனால பேசிக்காக நான் ஒரு என்டர்பிரனர். எனக்கு வந்து குக்கிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேண்டசி மாதிரி, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்படுவோம். பட் எங்களோட டிஷ் நான் இப்போ டிவி ஷோக்காக இதை செஞ்சுருக்கேன். மற்றபடி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸும் நான் பண்ணுவேன், ஒன்லி வெஜிடேரியன். அடடா, ஸோ இந்த ரெசிபி யார்ட்ட கற்றுக்கிட்டீங்க? அம்மாட்ட, பாட்டிக்கிட்ட, எங்கள் வீட்டில் ரெகுலராக. பாரம்பரிய ரெசிபி? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஒரு இம்மிடியட்டாக கிட்ஸு கூட விரும்பி சாப்பிடுவாங்க பரங்கிக்காய். சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஸ்வீட்னஸ் அதில் இருக்கிறதுனால, நிறைய பேருக்கு பிடிக்கும்னா கூட இது அதுலேயே ஸ்வீட்டோடு பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இது வந்து ரொம்ப, இதில் மல்டி விட்டமின்னே சொல்லிடலாம். எல்லா விட்டமின்ஸும் பரங்கிக்காயில் இருக்கு நமக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ, இது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு கெடுதலும் இந்த காயில் கிடையாது. அட்டா, ஓகே. ஸோ வந்து கோவன் ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து மக்களுக்காக சமைக்கிறதுக்காக ரொம்பவே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது கொங்கினி சொல்லி கொடுங்க, நீங்கள் லைவா நல்லா இருக்கீங்களா? இது எப்படி கேட்குறது? கேசியாசாய், எப்படி இருக்கீங்க? எப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது நல்லா இருக்கீங்களா? சாசாய் மேடம், ஸ்லோவா சொல்லுங்க மேடம், வேர்ட் பை வேர்டா சொல்லுங்க. துமி, துமி, கேசி, கேசி, அசாய், 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 துமி, கேசி, அசாய். நீங்க எப்படி இருக்கீங்க? துமி, கேசி, அசாய். ஆமா சார். ஓகே சார், ரெடி ஆயிருச்சா? இல்ல, ரெடி ஆகல, இப்போதான் மெல்ட் ஆயிருக்கு. இந்த மெல்ட், இந்த வெள்ளத்திலேயே இது வெந்துடும் பாருங்கிக்கோ. பரங்கிக்காய் வந்து வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து குக் ஆயிடுச்சா இல்லையான்றதை பார்த்துடலாம். பார்க்கலாமா? தாராளமா. இது இப்படி பண்ணினோம்னாக்கா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வெந்துட்டு ஈஸியாக ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெள்ளத்துலேயே வேகணும், எல்லாரும் தண்ணி போடலையே எல்லாம் கேட்பாங்க. தண்ணியே வேணும், இந்த வெள்ளம் மெல்ட் ஆச்சே அது நல்லா குக் ஆயிடும். அதை நம்ம வந்து வெந்துருச்சா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் பாருங்க. ஆஹா, அடடா சூப்பர். ஒரு ஸ்பூன் போட்டால் போடணும், ஏன்னா இப்போ நம்ம ஸ்வீட் வேறு நிறைய போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக, ஃப்ளேவருக்காக போடணும். எங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளேவர்லேயே சாப்பிட்றது பிடிக்கும். பரங்கிக்காயோட அந்த ஃப்ளேவர் தனியாக இருக்கும். நாங்கள் அதனால் ஏலக்காய் யூஸ் பண்ண மாட்டோம். சில பேருக்கு இப்போது ஷோக்காகன்னு மட்டும் இல்லை, சாதாரணமாக வெளியில் தமிழ் பீப்புள் வராங்கன்னா நான் கொஞ்சம் ஏலக்காவை போடுவேன், ஏன்னா அந்த ஃப்ளேவரில் நிறைய பேருக்கு. ஆமாம், நம்ம மக்கள் நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்வீட்ஸ் வந்து அதோட ஃப்ளேவர்லயே சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்.
பட் இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெல்லம் அந்த ஏலக்காய் இதெல்லாம் mix ஆயி ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இனி இதுக்கு மாத்திடலாம். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஸ்வீட்டே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி அதனால. அடடா. நம்ம இப்போ இது மேல கார்னிஷிங்க்கு வெள்ளரி விதை போடலாம். ஆஹா. இது அங்கங்க இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸ்வீட்டா இருக்கும். இது அங்கங்க நறுக்கு நறுக்குன்னு வரும்போது நல்லா இருக்கும். ஒரு மிக்ஸட் ஃபீல் தான் குடுக்குறீங்க எல்லாத்துலயுமே. ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே வந்து ஒரு அமிர்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ரொம்ப வந்து யம்மியா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும் நான் நம்புறேன். சோ அத டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? தாராளமா கண்டிப்பா. கோவாக்கு ரொம்ப நாளா போணும்னு பிளான் போட்டு அந்த ஆசை தான் நிறைவேறல. ஒரு கோவன் ரெசிபியாவது இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்றதுக்கு பாக்கியசாலி நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கரெக்டான பேர் தான் அமிர்தன்னு வெச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க சொன்ன மாதிரியே வந்து நல்ல ஸ்வீட்டா இருக்கு. இத தாண்டி வந்து அந்த பரங்கிக்காயும் நல்லா வந்து வெந்திருக்குன்றது தெரியுது. அந்த வெள்ளரி விதை நீங்க சொன்ன மாதிரி கிரஞ்சியா இருக்கு. Thank you so much. கண்டிப்பா பல பேருக்கு வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கிற ரெசிபிஸ்லாம் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கற ஆசை இருக்கும். சோ எங்களுக்காக கோவாவோட ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் இத வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு நான் டாடா பாபாய் சொல்ல போறேன். Thank you so much for joining. இந்த opportunity கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. அமர்த் செய்முறை. ஒரு கடாயில் வெல்லம் பரங்கிக்காய் சேர்த்து வேகவிட்டு நெய் ஏலக்காய் சேர்த்து நன்கு கலந்து இறக்கினால் சூடான சுவையான அமர்த் தயார்.